हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी इंदर वीडियो ला एनसीईआरटी क्लास सिक्स मैथ्स ला मेंस्ट्रुएशन ला एक्सरसाइज 10.3 पाकला फर्स्ट सेवन सम्स पाकला फर्स्ट सम पाकला फाइंड द एरियाज ऑफ द रेक्टेंगल्स हू साइड्स आर नम्म एरिया ऑफ रेक्टेंगल कंडुपिडिक्कणुम इंगे साइड कोडुत्तिरुक्कांग वांग ए सम पाकला एरिया ऑफ रेक्टेंगल फॉर्मूला एन्नना एल इनटू बी एरिया ऑफ रेक्टेंगल area of rectangle equal to l into b இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வந்து லெந்தும் பிரெத்தும் கொடுத்திருக்காங்க 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணனும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 3 சென்டிமீட்டர் into 4 சென்டிமீட்டர் 3 into 4 3 4s are 12 நெக்ஸ்ட் ஏரியா கேட்டிருக்காங்க ஏரியா எப்பவுமே ஸ்கொயரில் தான் வரும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும் இதே இல்லைன்னா 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இப்படியும் எழுதலாம் இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம் 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு பி பார்ட் பார்க்கலாம் பி பார்ட்டும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எல் இன்ட்டு பி L வந்து 12 மீட்டர் 12 மீட்டர் இன்ட்டு 21 மீட்டர் 12யும் 21யும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 252 மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம் இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு சி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு L into B. L வந்து 2 கிலோமீட்டர் L பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அண்ட் பிரெத்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க 2 into 3 2 3 ஆர் 6 இங்கே கிலோமீட்டர் கொடுத்ததுனால நம்ம கிலோமீட்டர் ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்படி இல்லாமல் 6 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு எழுதலாம் ஆர் அப்படியும் எழுதலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் டி சம் 2 மீட்டர் 170 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் சாரி 2 மீட்டர் 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்குது ஒன்று மீட்டரில் இருக்குது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ எல் வந்து 2 மீட்டர் லென்த்து பிரெத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 சென்டிமீட்டர் இப்போ இந்த பிரெத் இருக்குது பார்த்தீங்களா 70 சென்டிமீட்டர் இதை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு தெரியும் இப்போ 1 சென்டிமீட்டர் எவ்வளோ 1 சென்டிமீட்டர் எவ்வளோனா இந்த 100 வந்து இந்த சைடு வந்துடும் இப்போ 1 டிவைடில் வந்துடும் 1/100 மீட்டர் இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 70 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் 70 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 70/100 மீட்டர் இதை நம்ம என்ன பண்ணலாம் டெசிமலில் எழுதலாம் இப்போ டெசிமல் எழுதுகிறப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு கீழே டினாமினேட்டரில் பாருங்கள் 2 0 இருக்குது அப்போ 2 டிஜிட் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் இப்போ 0.70 மீட்டர் அப்படின்னு வரும் இப்போ 0.7 இந்த லாஸ்ட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு வேல்யூ கிடையாது 0.70 மீட்டர்னு சொல்லலாம் இல்லை 0.7 மீட்டர்னு சொல்லலாம் இது ரெண்டும் கண்டுபிடிச்சோ இல்லை இப்போ இங்கேயும் மீட்டரில் இருக்குது இப்போ லென்த்தும் மீட்டரில் இருக்குது ரெண்டுமே சேம் யூனிட்ஸ் இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி ஸோ லென்த் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 2 மீட்டர் இன்ட்டு 0.7 மீட்டர் ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு அப்புறம் இந்த ஜீரோக்கு வேல்யூ இல்லை போட்டாலும் தப்பில்லை இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க 0.7 இன்ட்டு 2 டூ செவன்ஸ் ஆர் 14 கேரி ஓவர் 1 டூ ஜீரோஸ் ஆர் 0 0 பிளஸ் 1 1 இப்போ 1.4 வரும்
1.4 meter square. MMM multiply pandra meter square. Appadi eludalam or 1.4 square meter appadinu eludalam. Vaanga next sum paakalam. Find the areas of the square whose side are. முதல்ல area of rectangle பார்த்தோம். Next area of the squares னு சொல்றாங்க. Area of square formula பார்த்தீங்கன்னா side into side. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க side into side. இப்போ given வந்து ஒரு side கொடுத்திருப்பாங்க. Whose sides are. ஒரு side வந்து 10 cm கொடுத்திருப்பாங்க. அத வந்து இங்க இந்த சைடுக்கு பதிலா 10 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் 10 சென்டிமீட்டர் அதேதான் அந்த சைடு ஒரு சைடு தான் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணனும் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 10 சென்டிமீட்டர் இன்டு 10 சென்டிமீட்டர் 10 10s ஆர் 100 வரும் சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் னு எழுதலாம் அப்படி இல்லனா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் னு எழுதலாம் அதே மாதிரி தான் பி சம்மு 14 சென்டிமீட்டர் னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் சைடு இன்டு சைடு 14 into 14 14 centimeter into 14 centimeter 14 into 14 multiply பண்ணீங்கனா 196 வரும் 196 centimeter square or square centimeter next third one 5 meter கொடுத்திருக்காங்க இப்ப area of square கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க area of square side into side so 5 meter into 5 meter 5 5 is 25 so meter square or square meter எழுதலாம் வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் சம் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த்ரீ ரெக்டாங்கிள்ஸ் ஆர் அஸ் கிவன் பலோ கீழே வந்து லென்த்தும் பிரெத்தும் மூணு ரெக்டாங்கிளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா விச் ஒன் ஆஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்ட் விச் ஒன் ஆஸ் த ஸ்மாலஸ்ட் ஏரியான்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ பார்ட் பார்க்கலாம் லென்த்தும் பிரெத்தும் ரெக்டாங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம லார்ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஏரியா ஏரியான்னு சொன்னதுனால ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்டு பி இதில் எல் வந்து 9 meter 6 meter பி வந்து 6 meter ஸோ 9 meter இன்டு 6 meter 9 6 54 மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு பி பார்ட் எடுத்துக்கோங்க 17 meter அண்ட் 3 meter கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்டு பி யூஸ் பண்ணிங்கன்னா எல் வந்து 17 meter பி வந்து 3 meter 17 3 மல்டிப்ளை பண்ணணும் 51 வரும் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர் நெக்ஸ்ட்டு சி சம் சி பார்ட் பாருங்கள் 4 meter 14 meter இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்டு பி ஃபார்முலா 4 meter இன்டு 14 meter இப்போ 4 14 மல்டிப்ளை பண்ணுறீங்க 56 வரும் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர் 56 ஸ்கொயர் மீட்டர் இப்போ இதை மூணையும் வச்சு நம்ம எது லார்ஜஸ்ட் ஏரியான்னு பார்க்கணும் எது லார்ஜஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சி தான் லார்ஜஸ்ட் ஏரியா 56 தான் அதிகம் ஸோ சி ஆஸ் லார்ஜஸ்ட் ஏரியா அண்ட் விச் ஒன் ஆஸ் ஸ்மாலஸ்ட் ஏரியா ஸ்மாலஸ்ட் எந்த நம்பர் 51 அப்போ பி தான் ஸ்மாலஸ்ட் ஏரியா ஆன்சர் எழுதுகிறப்போ சி ஆஸ் லார்ஜஸ்ட் ஏரியா பி ஆஸ் ஸ்மாலஸ்ட் ஏரியா வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர்த்து சம் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் கார்டன் 50 meter லாங் இஸ் 300 ஸ்கொயர் மீட்டர் ரெக்டாங்குலர் கார்டனோட ஏரியா வந்து 50 meter லாங் லென்த்து கொடுத்துருக்காங்க 50 meter லாங்னா லென்த்து வந்து 50 meter
இஸ் 300 square meter. அந்த ரெக்டாங்குலர் கார்டனோட ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 300 square meter. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன் வந்து 300 square meter கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லென்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த வித் ஆஃப் த கார்டன். வித் அப்படின்னா அந்த பிரெத்து, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன்னால ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 square meter கொடுத்துருக்காங்க. 300 square meter. இதுக்கு கீழே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 300 square meter. இப்போ நம்ம எல் தெரியும், எல் என்னது 50 meter, பிரெத்து தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 300 square meter. இங்கே பிரெத்து மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இங்கே 300, இங்கே இருக்க 50 meter வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைட் ஆகும், பை 50 போகும் ஸ்கொயர் மீட்டர். இது மீட்டர், ஓகேங்களா, இங்கே எழுத வேண்டாம். இது இப்போ என்னென்னா 00 கேன்சல் பண்ணிடலாம், 5 1s 5 6s 30 கேன்சல் பண்ணிவிட்டு 5 tables 30 எப்போ போகும், 6 times போகும். இப்போ பிரெத் பார்த்திங்கன்னா 6 meter. ஸோ வித் ஆஃப் த கார்டன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் ஆஃப் த கார்டன் வந்து 6 meter. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், 5th sum. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டைலிங் ரெக்டாங்குலர் பிளாட் ஆஃப் லேண்ட் 500 meter லாங். எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க, 500 meter. நெக்ஸ்ட்டு அண்ட் 200 meter வைடு, அப்போ பிரெத்தும் கொடுத்துருக்காங்க 200 meter. அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 8 per 100 square meter. நீ பார்த்துக்கோங்க, ருபீஸ் 8 per 100 square meter. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் 100 square meter ருபீஸ் 8 நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்ட் அதுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்ட் எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்ட், இந்த டைலிங் சம் எல்லாமே ஏரியாவில் தான் வரும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. இப்போ லென்த் வந்து 500, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, பிரெத்து 200, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த ரெண்டு ஜீரோவை இறக்கிட்டிங்கன்னா 2 0s 0, 2 0s 0, 2 5s 10, சரிங்களா. அப்போ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 100,000 வந்திருக்கு. ஸோ 100,000 square meter, மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர் எழுதிக்கலாம். இது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 100, இதனால நான் வச்சுக்கோங்க 100 square meter கொடுத்துருக்காங்க. 100 square meter காஸ்ட் தான் ருபீஸ் 8 பர்ல, பர் ஸ்கொயர் மீட்டரில் 100 square meter. அப்போ இங்கே எழுதுகிறப்போ காஸ்ட் ஆஃப் 100 square meter எவ்வளோ காஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் 8. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 100,000 square meter காஸ்ட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் 100,000 square meter எவ்வளோ காஸ்ட்டு, அப்போ என்ன பண்ணும், காஸ்ட்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும், 8 into 100,000, 3 4 5 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ருபீஸ் 8 lakh. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்,
6th sum paakalam. A table top measures 2 meter by 1 meter 50 centimeter. Table oda top measure vandu 2 meter by 1 meter 50 centimeter solranga. Appa length vandu 2 meter um breadth pathina 1 meter 50 centimeter. Enna ketukanga, what is its area in square meter? Area kandupidikkanum. Okay ingla? Area in square meters kandupidikkanum. Square meter ல நம்ம எழுதணும். லாஸ்ட்ல எழுதுவோம் பாத்தீங்களா அந்த மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர் அப்படினு. அப்ப ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர்ல சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஏரியா ஆஃப் லெந்த் அண்ட் பிரெத் கொடுத்ததனால ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. L into B ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் L into B. அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் பாருங்க. இங்க மீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு. சோ இத நம்ம கன்வர்ட் பண்ணிரலாம். இது வந்து 1 மீட்டரை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் ப்ளஸ் இப்போ 50 சென்டிமீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர் எவ்வளோ மீட்டர்? 1/100 மீட்டர். இப்போ 50 சென்டிமீட்டர்னு எவ்வளோ வரும்? 50 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50/100 மீட்டர். இந்த 00 கேன்சல் பண்ணால் 5/10 வரும். இப்போ டெசிமல் எழுதுகிறப்போ 5 எழுதிட்டு இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளுவோம். இப்போ 0.5 மீட்டர்னு வரும். இப்போ இங்கே வந்து 50 சென்டிமீட்டருக்கு பதில் 0.5 மீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மீட்டரையும் 0.5 மீட்டரையும் ஆட் பண்ணுனா 1.5 மீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 மீட்டரை எப்படி ஆட் பண்ணும்? 1.0 ஜீரோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஜீரோ வச்சா அது கேன்சல் ஆகிடும். அதனால 1.0 எழுதுக்கோங்க. 1 மீட்டரை இதை வந்து 0.5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா 0 + 5 5 1 + 0 1 அப்போ 1.5 வரும். அப்போ 1.5 மீட்டர்னு எழுதிட்டேன். இப்போ வந்து ரெண்டுமே லென்த்தும் மீட்டரில் இருக்குது, பிரெத்தும் மீட்டரில் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் டேபிள் டாப் ரெக்டாங்கிள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. எல் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இன்ட்டு பிரெத்து வந்து 1.5 மீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1.5 இன்ட்டு 2 போட்டுங்க. 2 5s are 10 கேரி ஓவர் 1 2 1s are 2 2 + 1 3.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 3 வரும். 3 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை 3 ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம். இன்னும் ஸ்கொயர் மீட்டரை எழுத சொல்லியிருக்காங்க. 3 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 3 ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம். வாங்க 7th சம் பார்க்கலாம். ஏ ரூம் இஸ் 4 மீட்டர் லாங் அண்ட் 3 மீட்டர் 50 சென்டிமீட்டர் வைட். இப்போ ரூமோட எல் லென்த் வந்து 4 மீட்டர் எல்னு எழுதிக்கோங்க. பிரெத்து வந்து 3 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் கார்பெட் இஸ் நீடட் டு கவர் த ஃப்ளோர் ஆஃப் த ரூம். எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் கார்பெட் வந்து தேவைப்படுது அந்த ஃப்ளோர் ஆஃப் த ரூம், அந்த கவர் பண்ண அந்த ரூமை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் கார்பெட் நீடடுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மீட்டர், இது மீட்டர் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ பிரெத்தை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே 3 மீட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 50 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன எழுதலாம்னா 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர்னு தெரியும். இப்போ 50 சென்டிமீட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. 50 சென்டிமீட்டர் வந்து 50/100 மீட்டர். 00 கேன்சல் பண்ணுறோம். 5/10 வரும். 5/10 எடுத்திங்கன்னா இதை ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 5/10 5 1s are 5 2s are 10 வரும். 1/2 1/2 வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா ஆஃப் தானே, 1/2 வந்து 0.5 அப்படின்னு வரும். 0.5 மீட்டர்னு வரும். 50 சென்டிமீட்டர்னா 0.5 மீட்டர். இதையும் 3 மீட்டரையும் இங்கே இருக்க 0.5 மீட்டரையும் ஆட் பண்ணுறோம்.
3 meter plus 0.5 meter pathina 3.5 meter nu varum 3 meter vandu 3.0 nu eduthukonu 0.5 rendathiy add panninga 3.5 so 3.5 meter ipo rendume meter la irukku length um meter la irukku breadth um meter la convert panniyaachu ipo area of rectangle kandupidikkanum and carpet oda area kandupidikkanum so area of carpet and கார்பெட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் எல் இன்ட்டு பி லென்த் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் இன்ட்டு பிரெத் வந்து 3.5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் 3.5 இன்ட்டு 4 டெசிமலை முன்னாடி போட்டுக்கோங்க 4 5 ஜா 20 2 4 3 ஜா 12 12 ப்ளஸ் 2 14 இங்கே பாயிண்ட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோ கேன்சல் பண்ணிடும் ஸோ 14 மீட்டர் ஸ்கொயர் ஆர் இது எப்படி எழுதலாம் 14 ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்